வணக்கம் யூஸ் நீங்கள் பார்க்குறது கேட்குறது உங்கள் சூப்பர் ஹீரோ டாக்கிஸ் உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குற ரொம்ப சந்தோஷம். எல்லோரும் ஃபால்கன் அந்த விண்டர் சோல்ஜர் சீரிஸை பார்த்துருப்பீங்க. அந்த ஒரு கேரக்டர், அதாவது பயங்கரமாக பில்டப் பண்ண அந்த ஒரு ஸ்பெஷல் கேமியாக கொடுத்த அந்த கேரக்டர், அதான் கண்டெஸ்டா வேலட்டினா. ஸோ அந்த கேரக்டரை பற்றின ஆர்ஜின் டீட்டெயில்ஸ் அதை பற்றி பார்த்தினா வந்து நிறைய பேர் கேட்டுருந்தீங்க. ஸோ அதனால தான் பார்த்தினா வந்து இன்றைக்கி அதை போடலான்னு ஒரு ஐடியாவில் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன், ஏன்னா நான் வந்து கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து ஃபுல் ஸ்டோரி இதில் பார்த்தினா வந்து இது கேட்டிருப்பேன். பட் இந்த கேரக்டருக்கு பார்த்தினா வந்து அந்தளவுக்கு பெருசாக ஒரு டெப்த்து கிடையாது. ஸோ அதனால தான் பார்த்தினா வந்து இது ஒரு ஆர்ஜின் வீடியோவாகவே பார்த்தினா வந்து நாங்கள் போட்டலான்னு ஒரு ஐடியாவில் இந்த மாதிரி பார்த்தினா வந்து ஒரு ஆர்ஜின் வீடியோவாக ரெடி பண்ணிட்டோம். ஸோ அதனால் நீங்கள் எதுவும் அதை பெருசாக எடுத்துக்காதீங்க, ஏன்னா இந்த கேரக்டர் வந்து அந்தளவுக்கு பெருசாக ஒரு ஆரிஜின் உள்ள ஒரு கேரக்டரும் கிடையாது. அதனால தான் பார்த்தினா வந்து இதை சரி இதை போட்டுருவோம், அப்போனா தான் உங்களுக்கும் தெரிய வரும் யார் இந்த ஆள் யார் இந்த கேரக்டர் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த வேலட்டினா இந்த கேரக்டர் பார்த்தினா வந்து நான் பண்ணுவேன் சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லை, ஏன்னா இந்த கேரக்டர் பற்றி எனக்கு தெரியும் பட் அந்தளவுக்கு பெருசாக தெரியாது, ஏன்னா இது அந்தளவுக்கு பெரிய கேரக்டரும் கிடையாது, அதெல்லாம் இது ரொம்ப மொக்கையான ஒரு கேரக்டர் கூட. ஸோ நீங்களே அதை தெரிஞ்சுப்பீங்க. அதெல்லாம் நடுவில் நல்ல நான் வந்து இந்த ஃபால்கன் அந்த விண்டர் சோல்ஜர் சீரீஸ்க்கு எப்படி இது கனெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். ஃப்யூச்சரில் யாராவது பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும், அதனால தான் பார்த்தினா வந்து இதை முன்னாடியே சொல்லிடுறேன். ஸோ ரொம்ப நல்லா டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஆர்ஜினை ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். ஸோ இவங்களோட ஃபுல் நேம் என்னென்னு பார்த்தினா வந்து வேலட்டினா அலிகிரா டி 14. ஸோ கண்டெஸா வேலன்னு கூட கூப்பிடுவாங்க. ஸோ இவங்களோட ஃபஸ்ட் அப்பியரன்ஸ் எதுன்னு பார்த்தினா வந்து ஸ்ட்ரேஞ்ச் டேல்ஸ் 159 பார்த்தினா வந்து இவங்களோட ஃபஸ்ட் அப்பியரன்ஸாக இருக்கும். ஸோ அவங்களோட ஆர்ஜின் என்னென்னு பார்த்தினா வந்து உங்களோட பேரண்ட்ஸ் பார்த்தினா வந்து இட்டாலியன் ஆன்டி கம்யூனிசம் மூவ்மெண்ட்டில் பார்த்தினா வந்து இருப்பாங்க. ஸோ இட்டாலியன் கவர்மெண்ட்டுக்கு எதிர்த்து ஒரு மூவ்மெண்ட்டில் இருப்பாங்க, அதில் பார்த்தினா வந்து இவங்க அப்பா அம்மாவை கொண்டுருவாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்து இவங்க பார்த்தோம்னா சின்ன வயசுலேருந்து நிறைய வேதனைகள் வலிகளோடு தான் பார்த்தோன்னா வந்து வளர்ந்துருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமா ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு டீனேஜர் ஏஜாக இருக்கும் போது பார்த்தோன்னா வந்து இவங்க ஷீல்டுக்குள்ளே போகிறாங்க. ஷீல்டில் ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் சைன் பண்ணி பார்த்தோன்னா அதுலேருந்து அந்த நிறைய ட்ரைனிங்ஸ் எடுத்து அதுக்கப்புறம் சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்தோன்னா வந்து இவங்க ஷீல்டோட ஒரு மெம்பர் ஆகிடுறாங்க. ஸோ இவங்க பார்த்தோன்னா வந்து நிக் ஃபியூரியோட ஒரு மிஷனில் பார்த்தோன்னா வந்து ஒரு கோஇன்சிடென்ஸாக பார்த்தோன்னா வந்து போயிடுவாங்க. அப்படி போகும்போது பார்த்தோன்னா வந்து நிக் ஃபியூரி இவங்களோட ஒர்க்கு டேலண்ட் இதெல்லாம் பார்த்து அப்படியே ஒரு மாதிரி இம்ப்ரெஸ் ஆகிடுவார். அது இல்லாமல் நிக் ஃபியூரிக்கு இவங்களுக்கும் பார்த்தோன்னா ஒரு சின்ன ஃபைட் மாதிரி வரும். அதில் இவங்க பார்த்தோன்னா வந்து நிக் ஃபியூரியை அப்படியே ஒரு ஜூடோ மூவ் போட்டு அப்படியே தலைகளை தூக்கி வீசிடுவாங்க. அதை பார்த்து நிக் ஃபியூரிக்கு பார்த்தோன்னா வந்து இவங்களை ரொம்ப 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 பிடிச்சி போயிடும். ஸோ அதுலேருந்து பார்த்தோன்னா வந்து இவங்களும் நிக் ஃபியூரியும் பார்த்தோன்னா வந்து லவர்ஸ் ஆகிடுவாங்க, அதாவது கண்டெஸாவும் நிக் ஃபியூரியும். ஸோ நிக் ஃபியூரிக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த கேரக்டர்கிட்ட தான் பார்த்தோன்னா வந்து நிறைய லவ் இருந்த மாதிரி காமிச்சதுன்னு நினைக்கிறேன் இருக்கிறதுலே. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தோன்னா வந்து நிக் ஃபியூரி இவங்களை வந்து இந்த மாதிரி ஷீல்டோட ஒரு லீடிங் மெம்பராக பார்த்தினா வந்து இவங்களை ஆக்கி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தினா வந்து இவங்க பிரிட்டனில் பார்த்தினா வந்து சூப்பர் ஹியூமன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்டுக்கு பார்த்தினா வந்து இவங்க அங்கே போயிருப்பாங்க, அந்த இதை சப்போர்ட் பண்ணி அதை பற்றி விஷயங்களை அவேர்னஸை கொண்டு வர இந்த மாதிரிலாம் பார்த்தினா வந்து போயிருப்பாங்க. அங்கே கேப்டன் பிரிட்டன் இந்த மாதிரி இந்த நிறைய கேரக்டர்ஸோட பார்த்தினா வந்து இவங்க மீட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நடுவில் பார்த்தினா வந்து நிக் ஃபியூரி கேப்டன் அமெரிக்கா இவங்க மூணு பேத்துக்கு நடுவில் ஒரு ஃபைட்டு கூட வரும். ஸோ அது ஒரு மிகப்பெரிய ஒரு கன்ஃபியூஷன் ஆகிடும். அதெல்லாம் தாண்டி தான் பார்த்தினா வந்து இவங்க வருவாங்க. எல்லா மிஷன்ஸ்லையும் பார்த்தா வந்து நிக் ஃபியூரியோடய பார்த்தினா வந்து அவங்க சுற்றிட்டு இருப்பாங்க. நிக் ஃபியூரிக்கு இவங்களை வந்து ரொம்பவும் பிடிக்கும், இவங்களுக்கும் நிக் ஃபியூரியை ரொம்ப பிடிக்கும், அந்த ஒரு காரணத்தினாலையா இல்லை உங்களோட அந்த டேலண்ட்டு அதனால் அப்படின்னு சொல்லி எனக்கு சுத்தம் ஐடியா கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தினா வந்து ஸ்க்ரல் இன்வேஷன் நடக்கும், அதாவது சீக்ரெட் இன்வேஷன் நடக்கும். ஸோ அதில் பார்த்தினா வந்து ஒரு ஸ்க்ரல் இவங்க உருவத்தை எடுத்து பார்த்தினா வந்து நிக் ஃபியூரி கூடயே சுற்றிட்டு இருக்கும். இவங்களை பார்த்தினா வந்து வேறு ஒரு இதில் பார்த்தினா அடைச்சி வச்சுருப்பாங்க. ஸோ நிக் ஃபியூரியை பார்த்தோன்னா வந்து ஸ்பை பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம ஃபியூரி பார்த்தோன்னா வந்து இது ஒரு ஸ்க்ரல் கண்டுபிடிச்சி சுட்டுருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோன்னா வந்து ஆஸ் யூஷுவல் இவங்களை பார்த்தோன்னா வந்து அந்த திரும்ப அந்த ஸ்க்ரல்ஸ் எங்கே அடைச்சி வச்சுருந்தாங்களோ அங்கேருந்து இவங்களை பார்த்தோன்னா வந்து மீட்டுறாங்க. ஸோ அதுக்கப்புறமா சீக்ரெட் வாரியர்ஸ் இதில் நடக்கும். ஸோ அதில் பார்த்தோன்னா வந்து நிக் ஃபியூரியோட ஷீல்டும் நார்மன் ஆஸ்பானோட ஒரு அந்த ஹேமர் அப்படின்னு சொல்லி அவர் பார்த்தோன்னா அந்த ஒரு ஏஜென்சியை பார்த்தோன்னா வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பார். ஸோ டார்க் அவெஞ்சர்ஸ் இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த இதோட அசோசியேட் ஆகி பார்த்தோன்னா அந்த ஹேமர்ன்ற ஒரு ஏஜென்சி இருக்கும். ஸோ அவங்க ரெண்டு பேருக்குள்ளே பயங்கரமான ஒரு ஃபைட் நடக்கிறப்போ அப்போ தான் நம்ம ஃபியூரிக்கு வந்து புரிய வருது, ஷீல்டு ஃபுல்லாக பார்த்தோன்னா வந்து ஹைட்ரா ஆட்கள் தான் இருக்காங்க, அவங்க தான் நம்மளை கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி புரிய வருது ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே. ஸோ அதுக்கப்புறம் கண்டெஸா வேலட்டினா பார்த்தோன்னா வந்து தன்னோட முழு உருவத்தையும் பார்த்தோன்னா வந்து அப்போ தான் வந்து அதாவது சுயரூபத்தை காட்டுறாங்கன்னு சொல்ல வரேன். ஸோ அவங்க பார்த்தோன்னா வந்து உடனே மேடம் ஹைட்ராவாக அப்போ ஒரு மேண்டை எடுத்துக்கிறாங்க. ஸோ அப்போ தான் வந்து இவங்க ஒரு ரஷ்யன் அப்படின்னு பார்த்தினா வந்து தெரிய வருது. ஸோ இது மூலமாக உங்களுக்கே நல்லா தெரியும் இவங்க யார் எப்படி பிளாக்விட மூவியோட கனெக்ட் ஆக போகிறாங்கன்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்சு பிளாக்விட மூவியில் உங்களுக்கு அப்பியரன்ஸ் கொடுக்க நிறையவே சான்சஸ் இருக்குது, ஏன்னா இவங்க வந்து டாஸ்க் மாஸ்டர் ரெக்ரியூட் பண்ணவும் நிறைய சான்சஸ் இருக்குது. டாஸ்க் மாஸ்டர் பிளாக்விட சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டிருக்க மாட்டாங்கன்னு எனக்கு தோணுது, ஏன்னா இவங்க போய் டாஸ்க் மாஸ்டர் ரெக்ரியூட் பண்ண நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ அது மூலமாக டாஸ்க் மாஸ்டர் வந்து யூஎஸ் ஏஜென்ட்டை ட்ரெயின் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி கனெக்ஷன்ஸ் கொண்டு வரலாம்.
மேபி இவங்க தண்டர்போல்ட் ராஸ் கீழே ஒர்க் பண்ணலாம், இல்லை இவங்க ஹைட்ரா கீழே இருக்கலாம், ஹைட்ரா கீழே வந்து ஒரு ஈவல் டீமை ஃபார்ம் பண்ணலாம், இல்லை தண்டர்போல்ட் ராஸ் கீழே இருந்தாங்கன்னா தண்டர்போல்ட்ஸை தான் பார்த்தினா வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இவங்க ஒரு ரஷ்யன் தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஃபியூரிக்கு அப்போ தான் புரிய வருது, இவ வந்து ஒரு ஸ்பை, ஷீல்டுக்குள்ளே இவ பூந்திருக்கா, இவ வந்து ஒரு சோவியத் குரூப் லீவியத்தன் அப்படின்ற ஒரு குரூப்போட பார்த்தினா வந்து இருப்பாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா வந்து டபுள் ஏஜென்ட் கிடையாது, ட்ரிப்பிள் ஏஜென்ட்டு. ஸோ ஷீல்ட்லையும் ஒர்க் பண்ணுறாங்க, லீவியத்தன்லேயும் ஒர்க் பண்ணுறாங்க, ஹைட்ராலையும் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரிப்பிள் ஏஜென்ட்டாக இருக்கிறவங்க ஒரு ஆளை பார்த்ததுக்கப்புறம் நம்ம ஃபியூரிக்கு சமக்கம் வருது, இவங்க இப்படி ஏமாற்றிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் ஃபியூரியோட ஒரு சண்டை போட்டுட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா இவங்க எஸ்கேப் ஆயிடுறாங்க. ஃபியூரிட்ட அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இவங்க க்ளோஸாக போக மாட்டாங்க, இவங்களுக்கும் வந்து அந்த லவ் இருக்கும்ல. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சின்ன ஒரு குற்ற உணர்ச்சி, அதனால் ஃபியூரி பக்கமே போக மாட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து இவங்க ஒரிஜினலான மேடம் ஹைட்ராவை பார்த்தீங்கன்னா வந்து இவங்க கொண்டுருவாங்க. ஸோ ஆக்சுவலி இவங்க ஃபஸ்ட்டு மேடம் ஹைட்ரா கிடையாது, வைப்பர் இருப்பாங்களா, ஸோ அவங்க தான் ஃபஸ்ட்டு மேடம் ஹைட்ரா. மொத்தம் 4 மேடம் ஹைட்ரா இருக்காங்க. ஸோ அந்த வகையில் இவங்க வந்து 3வது மேடம் ஹைட்ரான்னு கூட சொல்லலாம். ஸோ அவங்க வைப்பரை கொண்டுட்டு அதுக்கப்புறம் இவங்க பார்த்தீங்கன்னா வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஹைட்ராவை ரன் பண்ணிட்டுருப்பாங்க. அதுக்கப்புறம் வைப்பர் பார்த்தீங்கன்னா வந்து திரும்ப பார்த்தீங்கன்னா வந்து வேறு ஒரு ஃபார்ம் எடுத்து திரும்ப வந்துடுவாங்க உயிரோட. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க வந்து கண்டஸ்டாவை பார்த்தீங்கன்னா வந்து டிஃபீட் பண்ணிடுவாங்க. ஸோ டிஃபீட் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வந்து கவர்மெண்ட் அவங்களை தூக்கி பார்த்தீங்கன்னா வந்து ஜெயிலில் அடைச்சிடும். ஸோ நிக் ஃபியூரிக்கு பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஒரு மோகம், ஸோ காதல் மோகத்தினால பார்த்தீங்கன்னா வந்து நம்ம நிக் ஃபியூரி இந்த பக்கம் கண்டஸ்டாவை பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஜெயிலேருந்தே பார்த்தீங்கன்னா வந்து விடுவிச்சு கூப்பிட்டு போயிடுவாங்க. ஸோ இவங்க ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா வந்து ரேவன் கிராஃப்ட் மினி சீரிஸ் ஒன்று ரன் ஆகும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இவங்க ஜேர்னல்ஸ் அப்படின்ற ஒரு குரூப்லேயே இருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரிய வருது. ஸோ மொத்தம் இப்போ ட்ரிப்புள் இல்லாமல் 4 குரூப்லேயும் இருக்காங்க, என்னடா ஆள் இவங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு ஸ்பெஷல் ஸ்பைன்னு கூட சொல்லலாம் எந்த வகையில் வேணால். ஸோ உங்களுக்கு பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ் என்ன என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இவங்க நார்மலான ஒரு ஹியூமன், ஸோ ஒரு லேடி ஹியூமனுக்கு எந்த அளவுக்கு பவர் இருக்குமோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இருக்கும். பட் ஒரு பீக் எக்ஸசைஸ் பண்ணிட்டு பயங்கரமான ஒரு ஷீல்டு ட்ரைனிங்லாம் எடுத்த ஒரு ஆள் எப்படி இருப்பாங்களோ அந்த ஒரு எல்லா குவாலிஃபிகேஷனுமே உங்களுக்கு இருக்கும். இவங்க பார்த்தீங்கன்னா வந்து ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பேட்டில் நிக் ஃபியூரியா தூக்கி போட்டு போராட்டுறாங்கன்னா அதுக்கு மேலே நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அது மட்டும் இல்லாமல் இவங்க நிறைய ஒரு கன் ஃபயரிங் இது எல்லாத்துலேயுமே ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ், எந்த வகையான ஒரு வெப்பனாக இருந்தாலும் ஈஸியாக அவங்களால பார்த்தீங்கன்னா வந்து யூஸ் பண்ண தெரியும். ஒரு புது வகையான ஒரு வெப்பனை உருவாக்குனாலும் பார்த்தீங்கன்னா வந்து அடுத்து ஒரு 2 ஆர் 3 ஹவர்ஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு அந்த ஹேண்டில் பண்ணுற திறமை வந்துடும். ஏன்னா அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இவங்க வெப்பன் ஏரியஸில் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டு. ஏன்னா நம்ம நிக் ஃபியூரி இது வரைக்கும் இவங்களோடே தான் பார்த்தீங்கன்னா வந்து ஆரம்ப காலகட்டத்தில் 1970s 2000s வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து இவங்களோட தான் பார்த்தீங்கன்னா வந்து எல்லா மிஷின்ஸ்க்கும் போவாங்க. இவங்க ஆல்மோஸ்ட் ஒரு அந்தளவுக்கு பெருசாக யாருக்கும் தெரியாத ஒரு சைட் கிக் நிக் ஃபியூரிக்குன்னு கூட சொல்லலாம். அதே சமயம் ஒரு ரொமான்டிக் இன்ட்ரெஸ்ட்னு கூட சொல்லலாம் நிக் ஃபியூரியோடது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா வந்து இவங்களோட அந்த ஆரிஜின் அண்ட் பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ் எல்லாமே. ஸோ இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஃபால்கன் அந்த விண்டர் சோல்ஜருக்கு பிளாக் விடோ இந்த மூவிக்கெலாம் எப்படி இவங்க கனெக்ஷன் வராங்க அப்படின்னு சொல்லி கூட சொல்கிறேன் இப்போதைக்கு. ஸோ இவங்க என்ன ஒரு கேரக்டர் பார்த்தா வந்து ப்ளே பண்ணுறாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இவங்க வந்து உடனே மேடம் ஹைட்ராவெல்லாம் ஆக சான்சஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா மேடம் ஹைட்ரா அதுக்குள்ளே கண்டஸ்டாக தான் ஆவாங்கன்னு சொல்லி எனக்கு தெரியல. ஏன்னா ஆல்ரெடி 2 மேடம் ஹைட்ராவை ஸ்கிப் பண்ணிட்டு எம்சியு வந்து 3வது மேடம் ஹைட்ராக்கு போவாங்களான்னு எனக்கு தெரியல. பட் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டீமை ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. பிளாக் விடோ மூவி வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக நமக்கு தெரிய வரும் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பிளாக் விடோ மூவியில் அவங்க வர எனக்கு தெரிஞ்சு 80% சான்சஸ் இருக்குது, ஒரு போஸ்ட் கிரெடிட் சீன்லேயோ இல்லை மூவியோட முடிவிலையோ எதில் வேணால் இருக்கலாம். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா வந்து இவங்க வந்து டாஸ்க் மாஸ்டர் ரெக்ரூட் பண்ணவும் நிறைய சான்சஸ் இருக்குது. டாஸ்க் மாஸ்டர் அதுக்குள்ளெல்லாம் சித்திர மாட்டார் கண்டிப்பாக, ஏன்னா அவர் வந்து ஒரு லாங் டேர்ம் வில்லன், பயங்கரமான ஒரு வில்லன். ஸோ அதனால் உடனே சாக விட மாட்டாங்க நம்புகிறேன். ஸோ அதனால் டாஸ்க் மாஸ்டர் யூஎஸ் ஏஜென்ட் இப்போ ரெண்டு பேரை ரெக்ரூட் பண்ணியிருப்பாங்க. அடுத்தடுத்து ஃப்யூச்சரில் வர வர ஒவ்வொருத்தரையாக ரெக்ரூட் பண்ணிட்டு வரலாம். ஸோ அதுக்கப்புறம் கடைசியில் ஒரு இவங்க ஒரு ஈவில் டீம் ஃபார்ம் பண்ணலாம். ஸோ இவங்க ஒன்று தண்டர்போல்ஸ் டீமை ஃபார்ம் பண்ணும், இல்லைனா ஹைட்ராக்காக ஒரு குட்டி சூப்பர் வில்லன் டீமை வந்து ஃபார்ம் பண்ணோம். ஸோ அவங்க ஹைட்ராக்கு மட்டுமே வந்து வேலை பண்ணுறாங்க அப்படின்னா வந்து இவங்க அந்த குட்டி சூப்பர் ஹீரோ டீம் தான் ஃபார்ம் பண்ணுறாங்க. இல்லை இவங்க ராஸ்க்கு, அதாவது ஜென்ரல் ராஸ்க்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இவங்க தண்டர்போல்ஸ் தான் ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ அப்படி தண்டர்போல்ஸாக இருந்தால் இவங்க ஜீமோவுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. ஸோ ஜீமோவை பற்றி இவங்க ஆல்ரெடி நல்லாவே தெரிஞ்சு வச்சுருக்காங்க. ஸோ ஜீமோ அந்த ஃப்ளாக்ஸ் மாஸ்டர்ஸை கொல்லும் போது இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு சாதகமாக அவன் இருக்கானே அப்படின்னு சொல்லி கூட சொல்லியிருப்பாங்க. ஃப்யூச்சரில் ஜீமோவை கூட பார்த்தீங்கன்னா வந்து இவங்க ரெக்ரூட் பண்ண நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ எப்படி போக போகுதுன்னு தெரியல. ஸோ கண்டஸ்டா வாலண்டினா மேடம் ஹைட்ராவா ஒரு ஃப்யூச்சரில் மாறலாம், மாறாமையும் போகலாம். ஸோ எப்படி வேணால் எம்சியூவில் இவங்களோட கேரக்டர் மாற வாய்ப்பு இருக்குது. ஸோ இவ்வளோ தான் இன்றைக்கான தகவல்கள் என்னால் கொடுக்க முடிஞ்சது. ஸோ உங்களுக்கு இது பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். உங்களுக்கு வேறு எதனா கண்டஸாக பற்றி தெரிஞ்சதுன்னா அதை பற்றி கீழே கமெண்ட் பாக்ஸில் போட்டு விடுங்க, மற்றவங்களும் தெரிஞ்சுப்பாங்க, நானும் தெரிஞ்சுப்பேன்.
ஏன்னா எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு எல்லாமே நான் சொல்லிட்டேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நம்பரா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, புதுசாக வந்துருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நான் உங்களை இன்னொன்று சமையான வீடியோ சந்திக்கிறது வரைக்கும் சில் அவுட் கைஸ்.